வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குறைவான அளவில் சாரிலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணி நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நார்மலாக ஒரு 80 பாயிண்ட் 75 பாயிண்டில் நம்ம வந்து சாரிலேருந்து துணிக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைப்போம். ஆனால் இந்த சாரியில் வந்து துணிக்காக கொடுத்துருக்க அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து கஸ்டமர் ஏற்கனவே அளந்து மார்க் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அளந்து கொண்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அவங்க வந்து கட்டக்கூடிய சாரீ இருக்கு பாருங்க, அந்த கரெக்டான சாரியை இந்த சாரியில் வச்சு அளந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை மட்டும் மார்க் பண்ணி கொண்டு வந்து காமிச்சாங்க. இப்போ முந்தானை இருக்குது, முந்தானைக்கு அடுத்தது தான் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் முந்தானை பகுதி வந்து கொஞ்சமாக இருக்குது, ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்க இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், இது மேலே இருக்கிறது வந்து ப்ளவுஸோட பகுதி. இப்போ அதுக்கு அடிப்பக்கத்தில் தெரிகிறது வந்து முந்தானை, அல்லது ஒரு டிசைன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அந்த ப்ளவுஸுக்காக கொடுத்துருக்கிறது வந்து அளவு ரொம்பவே அதிகமாக இருக்குது, முந்தானை வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நம்ம கவனிக்காமல் அந்த ப்ளவுஸுக்குன்னு கொடுத்துருக்க அளவை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சாரி வந்து கட்டையாகிரும். அதனால தான் எப்போவுமே சாரீ வந்து அளந்துட்டு ப்ளவுஸுக்கு கட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறது. இது அவங்க வந்து அளந்து கொண்டு வந்துட்டனால பிரச்சனை இல்லை, நான் வந்து அதுக்கப்புறமா அளக்கையில் சரியான அளவில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க மார்க் பண்ணியிருந்தது இடம் அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நான் அது அவங்க வந்து பென்சிலை மார்க் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நான் இப்போ மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா அது சரியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த அளவுக்கு சாரியோட உயரம் மார்க் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து கட் பண்ணி ப்ளவுஸ் தைக்க போகிறேன். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த இடத்துக்குள்ளே உங்களுக்கு கட் பண்ணி தைக்க முடியும் அப்படின்னா தைங்க, இல்லைன்னா தைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுக்கு வெளிப்பக்கமாக எவ்வளவு அளவு கிளாத் இருக்குது அப்படின்ட்டு அளந்து பார்க்கலாம். டேப்பை வந்து அந்த பாயிண்ட் கணக்கு உண்டு பாருங்கள், அதை எடுத்து வச்சு நம்ம அளந்து பார்க்கலாம். இதில் வந்து சரியாக 60 பாயிண்ட் தான் இருக்குது. 60 பாயிண்ட்னால் உங்களுக்கு தெரியும், 1/2 மீட்டரும் கூட ஒரு 10 பாயிண்ட்டு தான் இருக்குது. இதில் நான் இப்போ எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் விஷயமே. இப்போ வந்து இந்த பார்டர் இருக்கக்கூடிய பக்கத்தையும் பாருங்கள், ஒரு பக்கத்தில் சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க, அடுத்த பக்கத்தில் வந்து பார்டர் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்த இந்த மாதிரி ரெண்டாக மடித்து பார்க்கணும். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து பார்த்துட்டு, ஏன்னா அந்த மாதிரி போட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இதை பார்த்துட்டு நம்ம அந்த ப்ளவுஸோட உள் பக்கத்தை எடுத்து வைக்கலாம். அந்த இந்த மாதிரி உள் பக்கத்தை எடுத்து பார்க்கும்போது தான் தையலுக்கு உள்ள அளவுகள் எல்லாமே சரியாக வரும். இப்படி பார்க்கும்போது அந்த தையலுக்கு மற்றபடி அந்த ப்ளவுஸோட அளவு எல்லாமே சேர்த்து மறுபடியும் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து தாராளமாக ப்ளவுஸை வந்து கட் பண்ணி தைச்சிடலாம். ஏன்னா சாரியோட பீஸ் வந்து நீளமாக இருக்கும், நம்ம நார்மலாக பிட்டு கிளாத் எடுக்கிறத விடையும் சாரியில் உள்ளது வந்து அந்த அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் ரெண்டு பக்கத்துக்கும் பார்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். இந்த ஒரு பக்கத்தில் டபுள் பார்டராக கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் சிங்கிளாக இருக்குது. இந்த சிங்கிள் பார்டரும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டபுள் பார்டரில் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. இதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த அடியில் இருக்கக்கூடிய பார்டரை மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அளவுகளை மட்டும் அளந்துட்டு இந்த அடியில் இருக்க பார்டரோடைய அளவையும் அளந்துடலாம். இப்போ இந்த ரெண்டு பார்டரும் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் நான் கை கட் பண்ணி எடுத்துட போகிறேன். ஒருவேளை நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய கிளாத்து கம்மியாக இருந்துச்சுன்னா பார்டர் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பார்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த அளவில் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்க முடியும். ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பார்டர் இருந்தால் கை ரெண்டு கையுமே ரெண்டு பக்கத்துலேயும் வச்சு கட் பண்ணிடுவோம். அப்படி இல்லை பார்டர் வந்து வேறு வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரே பக்கத்தில் வந்து கை கட் பண்ணணும். அப்போ வந்து இந்த அளவுக்கு ரொம்ப துண்டு போட்டு எடுக்க வேண்டியது இருக்கும், அது நல்லாவே இருக்காது. அதனால் இதை வந்து சாரிலேருந்து நீங்கள் கட் பண்ணும்போது இதெல்லாம் கவனிச்சுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் தெரியாமல் இருக்கும், அதனால தான் நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் லைனிங்கில் நார்மலாக ப்ளவுஸ் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கைக்காக நான் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த பெரிய பார்டராக இருந்ததை அடியில் வந்து தள்ளி மடித்து வச்சுருக்கேன். மேலே இருக்கக்கூடிய ரெண்டு பார்டரும் ஒரே மாதிரி வச்சுட்டு தான் நான் இப்படி மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே கைப்பகுதி எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு பக்கம் கைக்கு கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தான் கிளாத்து வந்திருக்கு.
இப்போ ரெண்டு பக்கத்துக்கும் ஒரே மாதிரி பார்டர் வந்துட்டு பாருங்கள். அடியில் உள்ள பார்டரை நம்ம கட் பண்ணி கழிச்சிட்டோம், அதனால் ஒரே மாதிரி வந்துட்டு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாத்து மிச்சம் வந்திருக்குன்னு, ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு. இதை இப்போ அப்படியே நீல வாக்கிலேயே மறுபடியும் ரெண்டாக மடித்து போட்டேன். நம்ம ப்ளவுஸில் எப்படி மடித்து பார்த்தோம் பாருங்க, அதே மாதிரி மடித்து போட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸோட பின்பகுதி வந்து நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுடுவேன். அடிப்பக்கத்தில் நம்ம கை கட் பண்ண கிளாத்து வந்து கொஞ்சம் மேலே தள்ளி நிற்குது, அதை கவனிச்சுட்டு இந்த லைனிங்கை வந்து நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அந்த கை கட் பண்ணதில் ஒரு பக்கத்துக்கு கொஞ்சம் அதிகமான கிளாத் வந்திருக்கும், அடிப்பக்கத்தில் இருக்கிறது கிளாத் வந்து கம்மியாக இருக்கும். இதை மட்டும் நம்ம கவனிச்சுட்டு லைனிங் எடுத்து வச்சு கட் பண்ணோன்னா எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நான் வந்து கணக்கு பண்ணி அந்த லைனிங்கை எடுத்து மேலே வச்சுட்டேன். பின் பக்கத்தை மட்டும் நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த பின்பக்கத்தை அந்த மடிப்பு பகுதியில் கழுத்து வர்ற மாதிரி சரியாக வச்சுட்டேன். அடுத்தது வந்து அந்த முன்பகுதி இருக்கு பாருங்கள், அதை வந்து அப்படியே மாற்றி தலைகளாக மடிச்சிருக்கேன். அது எதனாலனா அந்த ஆம்புல் பகுதியில் அந்த ஷோல்டரை வச்சு நம்ம கட் பண்ணோன்னா கொஞ்சம் கிளாத் இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுவுமே நான் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் அந்த கிளாத்து வச்சு எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக இருந்தது. ஏன்னா அடிப்பக்கத்தில் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் உள்ளே நிற்குது பாருங்கள், அதை கணக்கு பண்ணி நான் வச்சுட்டேன். ரெண்டு பக்கமும் சரியாக வந்தது. இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சந்தான் கிளாத் வந்து மிச்சம் வந்தது. அதில் நான் எப்படி பட்டி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து 13.5 இன்ச் தான். அதுக்கு தையலுக்கு நம்ம 2 இன்ச் சேர்ப்போம் பாருங்கள், அதே தான் நான் சேர்த்துருக்கேன். அதே போல் மார்பு சுற்றளவு தையலுக்கெல்லாம் சேர்த்து நான் 15.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த அளவுக்கு வந்து இதில் கட் பண்ணி எடுக்க முடிஞ்சது. நீங்கள் வந்து ஒருத்தர் குறைவான அளவில் ப்ளவுஸ் இருக்குது, இதை கட் பண்ணி தைங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கிளாத் வந்திருக்கு பாருங்கள், அது பார்டரோட சேர்ந்து வந்திருந்தது. அந்த இடத்துல நான் ரெண்டு பட்டியுமே அந்த பார்டர் வந்து உள்பக்கமாக வர்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இப்படி கட் பண்ணும்போது பட்டியும் ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோந்தான் நம்ம வந்து குறைவான அளவில் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதை வந்து நான் நார்மலாக எப்பவும் தைப்போம் பாருங்கள், அதே போல் தான் தச்சு எடுக்க போகிறேன். இந்த கட் பண்ணுற விஷயந்தான் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.